வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வசந்த முதலியவை கைது செய்வதற்கான பிடிவிராந்துடன் முன்னிலை சோசியலிச கட்சி காரியாலயத்தில் போலீசார். பாராளுமன்றத்திற்குள் நுழைய முற்பட்ட பெத்தும் கேர்னர் இன்று நீதிமன்றில். ஜனாதிபதி கொடியை அணிந்து கொண்டு நடமாடியவர் போலீஸ் வலையில். QR முறைமையின் கீழ் 44,79,000 வாகனங்கள் பதிவு. மேல் மாகாண பிள்ளைகள் பாடசாலை செல்ல புதிதாக பஸ் சேவை. நெருப்புடன் விளையாட வேண்டாம் என சீனா அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். முன்னிலை சோசியலிச கட்சியின் பிரதான காரியாலயம் இன்று காலை இரு சந்தர்ப்பங்களில் போலீசாரால் சோதனையிடப்பட்டது. இன்று காலை 7:30 சிவில் உடையில் வருகை தந்த சிலர் நுகைக்குட மெல்டன் பிரதேசத்தில் உள்ள முன்னிலை சோசியலிச கட்சியின் பிரதான காரியாலயத்தை சோதனையிட்டனர். அவர்கள் எந்த காரணத்திற்காக வருகை தந்தார்கள் என்ற விடயத்தை தெரிவிக்கவில்லை என தெரிய வருகிறது. அவர்கள் அங்கிருந்து சென்றதன் பின்னர் மேரிகான போலீஸ் நிலைய அதிகாரிகள் சிலர் வருகை தந்து குறித்த காரியாலயத்தை சோதனையிட்டனர். காரியாலயத்தை சோதனையிடுவதற்கான அனுமதி பத்திரத்துடன் அவர்கள் வருகை தந்திருந்தனர். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகேவை கைது செய்வதற்கான பிடிவு அவர்கள் கொண்டு வந்திருந்தனர். கடந்த 13 பத்ரமுல்லா பொல்துவ சந்தையில் இடம்பெற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வழிநடத்தி சேதம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டுக்குள்ளாகியுள்ள பெத்தும் கேர்னர் இன்றைய தினம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவில் ஆஜரானதன் பின்னர் நேற்று அவர் கைது செய்யப்பட்டார். காலிமுகத்திடல் பண்டார் நாயக்க சிலைக்கு அருகில் 50 மீட்டருக்குள் தங்கியிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேறினர். 4 பிக்குகள் அங்கு தங்கிய நிலையில் அவர்களும் வெளியேறியுள்ளனர். போராட்ட பூமியில் கூடாரம் அமைத்துள்ளவர்கள் தொடர்ந்தும் அங்கு தங்கியுள்ளனர். காலிமுகத்திரல் போராட்டம் இன்று 112வது நாளாகவும் இடம்பெறுகிறது. பண்டார் நாயக்க சிலை அமைந்துள்ள இடத்தில் 50 மீட்டருக்குள் எவரும் நுழையக்கூடாது என விடுக்கப்பட்டுள்ள உத்தரவை மீளப்பெறுமாறு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை தொடர்பில் ஆட்சேபணிகளை தாக்கல் செய்யுமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் கோட்டை போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது. கோட்டை போலீசார் இதற்கு முன்னர் விடுத்த கோரிக்கையை கவனத்திற்கொண்டு கொழும்பு கோட்டை நீதவான் திலினகமகே காலிமுகத்திரல் பண்டார் நாயக்க சிலைக்கு அருகில் 50 மீட்டர் சுற்றுவட்டத்திற்கு எவரும் உள்நுழையக்கூடாது என உத்தரவிட்டார். எனினும் போராட்டக்காரர்கள் சார்பில் மன்றில் ஆஜரான சட்டத்தரணிகள் இந்த உத்தரவை மீளப்பெறுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ கொடியினை ஆடையாக உடுத்தி சமூக வலைதளத்தில் காணொலி பதிவிட்ட நபர் சட்டத்தரணிகளூடாக டேம் விதி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். உதயநி ஜெயரத்ன எனும் இந்த சந்தேக நபரிடம் நீண்ட விசாரணை இடம்பெறுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் காரியாலயம் தெரிவித்தது. கடந்த 13 பொல்துவ சந்தைக்கு அருகில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற போது களவாடப்பட்ட கண்ணீர் புகை குண்டுடன் எத்தல்கோட்டை பகுதியில் வைத்து சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் பொதுமக்கள் அமைதியை முகாமைத்துவம் செய்யும் பிரிவுக்கு சொந்தமான முச்சக்கர வண்டியில் இந்த கண்ணீர் புகை குண்டுகள் கொண்டு செல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவற்றை களவாடினர். சம்பவம் தொடர்பில் மேல்மாகாண தெற்கு குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்தனர். அதற்கமைவாகவே கண்ணீர் புகை குண்டுடன் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். போராட்டம் என்ற போர்வையில் சிலர் முன்னெடுக்கும் சட்டவிரோத செயற்பாடுகளை மக்கள் விடுதலை முன்னணி ஒருபோதும் அனுமதிக்காது என பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். போராட்டத்திற்குள் பல நபர்கள் பல்வேறு குழுக்கள் போராட்டத்தின் நோக்கங்களுக்கு முரணாக செயற்பட்டனர். அதனை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சில ஊடகவியலாளர்களின் கேமராக்களுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டது. அவ்வாறான விடயங்களை நாம் எப்போதும் அனுமதிக்க மாட்டோம். இது பொதுமக்களின் போராட்டமாகும். அது எவருடைய தலைமைத்துவத்தின் கீழும் இடம்பெற்றது அல்ல. அதனால் பல்வேறு நபர்களால் இந்த போராட்டத்தின் பொது நோக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டது. அதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எரிபொருள் பெற்றுக் கொள்வதற்கு வாகனங்களை பதிவு செய்யும் QR கோட் முறை வெற்றியளித்துள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இந்த முறையூடாக இதுவரை 44,79,376 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.
நாடு முழுவதும் 826 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இந்த வலையமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதேவேளை நேற்றைய தினம் 536 எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் 187,005 வாகனங்கள் எரிபொருளை பெற்றுக் கொண்டுள்ளன. எரிபொருள் விநியோகிக்கும் அரசின் செயற்பாடு வெற்றியளித்துள்ளதாக அநேக தரப்பினர் தெரிவிக்கின்றனர். கியூஆர் முறையின்படி எரிபொருள் வழங்குவதால் வரிசையில் காத்திருக்கும் அனைவருக்கும் எரிபொருள் கிடைப்பதாக புலன்கருவை மாவட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். கியூஆர் முறையின் கீழ் கிளிநொச்சி முருகண்டி சிபெட்கோ நிரப்பு நிலையத்தில் வெற்றிகரமாக எரிபொருள் விநியோகிக்கப்படுகிறது. இது மிகவும் இலகுவான விடயமாக உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கியூஆர் கோட் மூலம் அடிக்கிறபடியா எங்களுக்கு வாகன நெரிசல் இல்லாமல் மற்றது மதகுருமாருக்கு ஒரு மரியாதை கொடுத்து முன்னுக்கு பட்டு அடிக்கிறாங்க. நல்ல விஷயம், ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். எந்த குறையும் இல்லாமல், சண்டை இல்லாமல், சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக பெட்ரோலை விநியோகிக்கிறாங்க. அவங்க நிர்வாகத்தில் நல்லபடியாக மேற்கொள்கிறாங்க. சந்தோஷமாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த முறையை எல்லா இடத்துலையும் வழிநடத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். 3 கிலோமீட்டர் கங்காவில் இருந்து தான் வந்தனாங்க. ஆனாலும் இந்த கியூஆர் கோட் நடைமுறையினால் இடையில் யாருமே பூராதபடிக்கு அப்படியா நாங்கள் கடைசியாக நின்றாலும் அப்படியே அடித்து கொண்டு போகத்தக்கதாக எங்களுக்கு இது நல்ல முறைமையாக இருக்குது. முருகண்டி செட்டில் வந்து ஒரு சண்டையில் சச்சரவில் லைன்களில் நீட்டான ஒரு நடைமுறையில் போய்கொண்டிருக்கு. இதே மாதிரி என்ன ஏனைய செட்டுகள்லேயும் வந்து எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தருவோம். அதனால நான் மீடியாக்களுக்கு இப்படியான சோசியல் மீடியா சரி என்ன மீடியாவில் நாங்கள் இப்படியான ஒரு கருத்துகளை வெளியிடுறோம். இப்போ இங்கே இந்த செட்டில் இவ்வளோ நேரம் நின்று வந்தேன். நல்ல மரியாதையாக பொம்பளையாக்களுக்கு முண்ட ஒரு மரியாதை கொடுத்து இவ்வளோ நேரம் நல்லபடியாக நடத்தி ஏதோ அடித்து பெட்ரோலை அடித்து விட்டது. போலீஸ் நிலையங்களில் முச்சக்கர வண்டிகளை பதிவு செய்யும் நடவடிக்கை வெற்றிகரமாக இடம்பெறுகின்றது. நாளை மறுதினம் இச்செயற்பாடு நிறைவுக்கு வரவுள்ளது. இவ்வாறு பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் அந்த முச்சக்கர வண்டிகளுக்கான கியூஆர் குறியீட்டு முறை புதுப்பிக்கப்படும். வத்தலம் மற்றும் ஜாயல பிரதேச செயலக பிரிவில் சுமார் 600 முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. டீசல் விநியோகிப்பதற்கு லஞ்சம் பெற்றுக் கொண்டதாக கூறப்படும் மட்டக்களப்பு டிப்போ முகாமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தனியார் பஸ் உரிமையாளரிடம் இந்நபர் லஞ்சம் பெற்றுக் கொண்ட சந்தர்ப்பத்தில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அவரை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல எரிபொருள் பிரச்சினை அடுத்து வாகன போக்குவரத்து குறைவடைந்துள்ளதால் திகாரிய நகரில் கண்டி வீதியில் இளைஞர்கள் சிலர் கிரிக்கெட் விளையாடுவதை காண முடிந்தது. இதேபோல மின்சார சபை மற்றும் சூரிய சக்தி அதிகார சபையின் முன்னேற்ற கலந்தாலோசனை கூட்டம் மின்சக்தி அமைச்சில் இடம்பெற்றது. 2014 முதல் இதுவரை பாரிய அளவிலான மின்வேலி திட்டங்கள் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை என இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி தொடர்பான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதனூடாக கிடைக்கும் நன்மைகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என இங்கு தெரிவிக்கும். இது தொடர்பாக மந்தமாக இடம்பெறும் வேலை திட்டத்தை மாற்றியமைக்க இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. மின்சார சபையின் கட்டாய மீள்கட்டமைப்பின் ஊடாக இதனை மேற்கொள்ள வேண்டும் என இங்கு வலியுறுத்தப்பட்டது. மின் உற்பத்தி சேமிப்பு மற்றும் விநியோகம் ஆகிய 3 பிரிவுகளை வெவ்வேறாக பிரித்து அதனை மீள்கட்டமைத்தலுக்கு தேவையான அனுமதியை விரைவாக அமைச்சரவையிலும் பாராளுமன்றத்திலும் பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்றது. மீள் புதுப்பிக்கத்தக்க சக்திவளத்துறை வேலை திட்டங்களுக்கு தற்காலிக அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருந்தாலும் இதுவரை அவ்வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கான வசதிகளை மின்சார சபை வழங்கவில்லை என சூரிய சக்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் நிலக்கரி மற்றும் எரிபொருளை மாத்திரம் தங்கியிராத வகையில் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி வேலை திட்டங்களை விரைவில் ஆரம்பிக்க வேண்டும் என இங்கு வலியுறுத்தப்பட்டது. மட்டக்களப்பு போரத்தீவு பற்று வெள்ளாவளி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் 3 வரிசையில் காத்திருந்த வாகனங்கள் மீது இன்று அதிகாலை யானை மேற்கொண்ட தாக்குதலில் சுமார் 7 மோட்டார் சைக்கிள்கள் சேதமடைந்துள்ளன. பாடசாலை மாணவர்களுக்கென தனியார் பஸ்களை பயன்படுத்தி மேல் மாகாணத்திற்குள் எதிர்வரும் 1 முதல் புதிய பஸ் சேவை ஆரம்பமாக உள்ளது. சாதாரண கட்டணத்தின் கீழ் இச்சேவை இடம்பெற உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி நிலா மிருண்டா தெரிவித்துள்ளார். எரிபொருள் பிரச்சினை காரணமாக அதற்கு மாற்றீடாகவே இந்த புதிய பாடசாலை சேவையினை கொழும்பிலுள்ள பிரதான பாடசாலைகள் மற்றும் கம்பஹா, கழுத்துறை, ஹொரணை, ஓமாகம, மகரகம் ஆகிய பகுதிகளில் உள்ள பிரதான பாடசாலைகள் மற்றும் அதனை அண்மித்துள்ள பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களின் பயணத்தை இலகுப்படுத்தும் நோக்கில் இவ்வேலை திட்டத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம். இந்த பஸ்களில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாத்திரமே பயணிக்க முடியும். இந்த பொது பாடசாலை சேவை என்ற பதாகை சகல பாடசாலை பஸ் முதற்கட்டமாக நாம் மேல் வாகனத்தில் இதனை ஆரம்பிக்கின்றோம். முதல் கட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் 1 முதல் 40 பஸ்களை சேவையில் ஈடுபடுத்துகிறோம். அதன் பின்னர் கேள்விக்கமைய இந்த பஸ் சேவையை அதிகரிக்கவும் அதனை நாடு முழுவதும் கொண்டு செல்லவும் நாம் நடவடிக்கை எடுப்போம். இதற்கு மேலதிகமாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் சிசு சிறிய வேலை திட்டமும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். அந்த பஸ்களில் மாணவர்களிடம் அரைவாசி கட்டணமே அறவிடப்படும். சிசு சிறிய சேவையில் சுமார் 700 இலங்கை போக்குவரத்து சபை பஸ்களும் 750 தனியார் பஸ்களும் ஈடுபடும்.
அறிவிக்கப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக இந்த புதிய பாடசாலை பஸ் சேவையில் தனியார் பஸ்கள் மாத்திரமே சேவையில் இருக்கும். அதன் காரணமாக இந்த பஸ்களில் சாதாரண கட்டணம் அறவிடப்படுகிறது. பொது பாடசாலை சேவையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய பஸ் சேவைகள் தொடர்பான தகவல்களை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் இணையதளம் அல்லது 1955 எனும் துரித தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்வதனூடாக பெற்றுக் கொள்ள முடியும். இந்த பஸ்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் நடவடிக்கையினை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு முன்னெடுக்கிறது. மாக்கும்புற பஸ் போக்குவரத்து மத்திய நிலையம் பெஸ்டியன் மாவட்ட பஸ் தரிப்பிடம் ஆகிய இடங்களில் இந்த பஸ்களுக்கான எரிபொருளை பெற்றுக் கொடுக்க நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். இதனூடாக இந்த சேவையினை தொடர்ந்து முன்னெடுக்க நாம் எதிர்பார்க்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தன் ஆலயத்தின் வருடாந்த ஆடிவேல் உற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. அதேபோல் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வருடாந்த எஸ்எல் பிரகர உற்சவத்திற்கான கொடியேற்றமும் இன்று அதிகாலை இடம்பெற்றது. பாரம்பரிய வழக்கம் மற்றும் சமய அனுஷ்டானங்களின் பின்னர் நகத விஷ்ணு முருகன் மற்றும் பத்தினி அம்மன் ஆலயங்களுக்கான கொடியேற்ற நிகழ்வின் பின்னர் பெருகர உள்வீதி வலம் வருதல் இடம்பெறும். அதற்கமைய இம்முறை 4 தேவாலயங்களுக்கான முதலாவது பெருகர எதிர்வரும் முதலாம் திகதி ஆரம்பமாகிறது. எஸ்எல் பெருகர உற்சவத்தின் முதலாவது கும்பல் பெருகர எதிர்வரும் 2 திகதி ஆரம்பமாகி 6 திகதி வரை ஒவ்வொரு நாளும் வீதி உலா வரும். முதலாவது ரந்தோலி பெருகர எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7 திகதி இடம்பெறும். இறுதி ரந்தோலி பெருகர ஆகஸ்ட் மாதம் 11 திகதி இடம்பெறும். அதன் பின்னர் ஆகஸ்ட் மாதம் 12 திகதி பகல் பெருகர உற்சவம் இடம்பெறும். அன்றைய தினம் நீர்வட்டுடன் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வருடாந்த செல்ல பெருகர உற்சவம் நிறைவுக்கு வரும். இதேபோலே வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தனின் வருடாந்த ஆடிவேல் உற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது. இன்று முதல் எஸ்ல பெருகர ஆரம்பமாவதோடு இறுதி ரந்தோலி பெருகர ஊர்வலம் அடுத்த மாதம் 11 திகதி இடம்பெற உள்ளது. தீமிதிப்பு நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் 8 திகதி இடம்பெற உள்ளதோடு ஆகஸ்ட் 12 திகதி மாணிக்க கங்கையில் நீர்வட்டுடன் கதிர்காம கந்தன் ஆலயத்தின் ஆடிவேல் உற்சவம் நிறைவுக்கு வரும். ஒலிவில் துறைமுகத்தின் மில் செயற்பாடுகள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கடந்த 4 வருடங்களாக முகப்பு பகுதியில் மணல் திட்டு காணப்பட்டதால் துறைமுகத்தை முழுமையாக இயக்க முடியாது காணப்பட்டது. இதனால் மீனவர்களின் கடற்றொழில் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் அண்மையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை யோசனைக்கமைய ஒலுவில் மீன்பிடி துறைமுகம் கடற்றொழில் அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டதை அடுத்து துரிதமாக அதன் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு நேற்று ஒலுவில் அஷ்ரப் ஞாபகார்த்த மீன்பிடி துறைமுகத்தில் பணிகள் மீள ஆரம்பித்து வைக்கப்பட்டன. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் தலைமையில் ஆரம்பமான இந்நிகழ்வில் பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். மறைந்த அன்னர் அஷ்ரப் அவருடைய பெயரால அவரை ஞாபகப்படுத்தும் விதமாக இந்த ஒலிவில் துறைமுகத்திற்கு அஷ்ரப் ஞாபகார்த்த ஒலிவில் துறைமுகமாக பெயர் சூட்டப்பட்டு நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமல் இருந்ததை திருத்தங்களோடு இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாண்புமிகு ரன் விக்ரமசிங்கே அவர்களதும் மற்றது பிரதமர் கௌரவ தினேஷ் குணவர்த்தன அவர்களது ஆசியுடனும் என்று இது திறக்கப்பட்டிருக்கின்றது. நீண்ட காலமாக இந்த பகுதி மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னெடுக்க முடியாமல் பல சிரமங்களுக்கு உள்ளாகி இருந்தார்கள். அந்த வகையில இந்த அஷ்ரப் ஞாபகார்த்த ஒலிவில் துறைமுகம் மீள புதுப்பிக்கப்பட்டு மக்களுடைய பாவனைக்கு விடப்படுகின்ற பொழுது இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் பெரும் பயனடைவார்கள். இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.